சரோஜினி தெரு. மறந்துட்டு இல்ல மாமா வந்து புடிங்க புடிங்க. யார இவரத்தான்? எதுக்கு? டாக்டில சம்பளம் கொடுக்கறதுக்காக மவுண்ட் ரோட் பேங்க்ல 50,000 ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டியில எடுத்துக்கிட்டு பத்துல ஏறினேன். என் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு. ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா? அதுக்கு இல்லைங்க, பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணா சொன்னேன். அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டி எடுத்துட்டு இறங்கிட்டார். நல்ல வேலை கண்டக்டருக்கு அடையாளம் தெரிஞ்சதுனாலே என்கிட்ட சொல்லிட்டார். இன்ஸ்பெக்டர் என் பெட்டியை வாங்குங்க. நோ நோ இன்ஸ்பெக்டர், இது என் பெட்டி தான். விடுங்க பாருங்க, இது என் ஃபைல் புக்ஸ்ல இருக்கு. பாத்துட்டு பாத்துட்டு பாகட்டும் பாகட்டும். I am sorry. இந்தாங்க நீங்க வச்சிட்டு வந்த டிஃபன் கேரியர். நன்றி. ப்ரொஃபசர் சார், நீங்க ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சரி. கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர். உங்க ஞாபகம் மறதினால எவ்வளவு தொல்லை பாத்தீங்களா? இங்க இருக்கு உங்க பொட்டி. இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு காலையில இவர் பொட்டி எடுத்துட்டு போவே இல்ல, மறந்துட்டாரு. இவருக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. இது எதிர்பாராம நடந்து போச்சு. எதிர்பாராம நடந்தாலும் தவறு தவறு தானம்மா. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருடர் எண்ணத்தோட இவர் அந்த பொட்டி எடுத்துட்டு வந்தா நேர வீட்டுக்கு வந்திருப்பாரு. வேற எங்க போயிருக்க மாட்டாரா? பாருங்க பாருங்க, இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? கரெக்ட் சுமதி, கரெக்ட். நான் நினைச்சேன் இவன் முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுது. பாப்ள பாத்தீங்களா, மறதிய நேரடியாவே பாத்துட்டீங்க. வாஸ்தவம் தான், இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன். வேஷ ஏதோ தவறு நடந்து போச்சு. உங்க படப்பட்டி எடுத்துட்டு போங்க. ப்ரொஃபசர் சார், சார் இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. சார் அப்பாடா சுமதி, தாங்கள் ஓவிய முறையை நிறுத்திவிட்டு உப்பறையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்தில் என் மானத்தை காப்பாற்றினீர்கள். காலத்தினால் சேர உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மன பெரிது. நீங்க நீடூழி நீடூழி பல்லாண்டு வாழ்க. மாப்பிளைக்கு குரல் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா டிஃபன் கேரியர் தான் மறந்துடுது. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? முருகா கண்ணாடி கண்ணாடி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸ்கூட்டு வேற கிட்ட போயிருக்கு, பஸ்ல வேற போனோம். ஐயோ என்ன பண்றது, பஸ் வேற நேரத்து போறணும். இன்னும் புரியலையே. பிரபு சார், காலேஜுக்கா போறீங்க? ஆமாங்க. தூள் செத்தானுங்க எல்லாரும், இப்படியே போங்க. நீ வாமா. எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்லது நடந்திருக்கு போல. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? என்ன பாலு, நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சு? என்ன சொன்னீங்க? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டு கேட்ட மறந்துடுவேன்னு சொன்னேன். அது போட்டோம் தெருவுல இப்படியேவா வந்த? ஆமா, தோல்லதான் துண்டு இருக்க, அதை எடுத்து கட்ட வேண்டியதானே.
அது மறந்து போச்சு. ஆ என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போக போற. மாமா? ஆ சுமதி பார்க்கல இல்ல? ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க. அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன? இந்தாங்க. Thank you. அட அத மறந்துறாத. நீங்க அது பக்கம் போங்க. ஓஹோ நான் போணுமா? நான் இப்ப எப்படி வந்து பார்க்கல. இன்று எனக்கு பிறந்த நாள். இந்த நன்னாளை ஒட்டி இன்றிரவு உங்க அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்க போகிறேன். நீங்களும் தண்ணி போட போகிறீர்களா? ஹலோ நான் தான் ராஜேஷ் பேசுறேன். யாரு? அர்ஜுன் தாசா? சார் உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா 10,000 ரெடியா இருக்கு, வந்து வாங்கிட்டு போறீங்களா? எது ஆள் அனுப்புறீங்களா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. ஓகே கொடுத்து அனுப்புறேன். சுமதி, சுமதி, ராஜு ரூபாயில மாத்தி வச்சிருக்காங்களே. சுமதி பிரிட்ஜ் வேற மாத்தி இருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. இது கூட நல்லா தான் இருக்கு. முருகா வாங்க 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 வாங்க. ஹலோ 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 ஹலோ. உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. யார் நீங்க? நான் தான் ராஜேஷ். அர்ஜுன் தான் சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி. இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. இந்தாங்க பணம். ஓ கதர் வேட்டி, கதர் சட்டு, கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி, தேசபக்தி. ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்ல. ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்? இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க. அர்ஜுன் தாஸ்? அவர்கிட்ட வாங்கி கொடுக்கணும். இதை அவர் தானே உங்களை இங்க அனுப்பிச்சது. அவர் என்ன இங்க அனுப்பிச்சாரா? அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு. தெரியாத? இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு போங்க. உங்க வீட்டை விட்டு போகணுமா? இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ சார், இந்த 1930s இது எங்க மாமா வாங்கின வீடு. நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான். இது என் வீடு சார். சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு. நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார். தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்க வீடு சார். இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். முருகா, ஏ ராஜு, சுமதி, என்ன சத்தா? இவங்க யாரு? என் பொண்டாட்டி. அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வர்றாங்க? என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க? அம்மா இது என் வீடு. இன் 1930s எங்க மாமா வாங்கின வீடு. நானும் ராஜில வளர்ந்ததே இங்கதான். ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும். நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். இது எங்க வீடு. என்ன இவங்களும் இப்படி சொல்றாங்க? இது 43rd நம்பர் வீடு தானே? ஆமா. இது டி நகர் தானே? ஆமா. இது சரோஜினி தெரு தானே? இல்ல, டேனியல் தெரு. வீட்டுக்கு டி நகர் சரோஜினி தெரு. சரோஜினி தெரு வரங்க. புக்கு புக்கு அது எங்களுது. மறந்து போய் இந்த வீட்டை என்னதுன்னா. நல்ல வேலை ஒன்ன சொல்லலையே. ஒரு நிமிஷம்
இது யார் போட்டோங்க சார்? நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அம்ப்ரே புக்கார்ட், மெர்லின் மன்றோ. யார் அவங்க? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், மேல்நாட்டு நடிகர்கள். நான் ஒண்ணு சொன்னா தப்பு? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க. யார போடலாங்கிறீங்க? அங்க எம்ஜிஆர், இங்க சிவாஜி. வர்றேம்மா. வர்றேம்மா. இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கார். தெரு பேர் தான் மறந்துடுறாரு. என்ன ரொம்ப பொல்லாதவன் கெட்டவன் சொன்னாங்களா எல்லாரும்? என் தாய் மலடுன்னு சொன்னான் அவர்த்தன். அந்த மாதிரி என்ன கெட்டவன் சொல்றது? உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய ஆளோட பிள்ளை மாதிரி தெரியுது. இந்த பசங்களோட சேராத. ஏ கலரு, உன்னை பாத்துக்கிற கண்ணா. அண்ணா, ரஜினி செய்யலுமா? நான் தட்டி கேட்பேன், ஆனா கொட்டி கொடுப்பேன். என்ன பாட்டு ஆடி பார்த்தா தான் தெரியும். நாம எவ்வளவு ஆட்டம் ஆடி இருக்கோமா? இப்ப ஆடு. எதுத்து ஆடுறியா? ஆடுறேம்மா. ஆடி என் சக்க, இப்ப பாரு கண்ணா. அண்ணா, தலையா தூள் கிளப்பு. இத பாரு கண்ணு, பிச்சைக்காரர் இருந்தா கூட துச்சமா நினைக்க கூடாது. எந்த மனுஷனுக்கு எப்ப நல்ல நேரம் வரும் தெரியாது. நல்ல நேரம் வந்தா ஆட்டமும் வரும், பாட்டமும் வரும், பதவியும் வரும். ஆட்டம், பாட்டம், பதவி எல்லாம் சேர்ந்து வந்தா பைத்தியமே பிடிக்கும். வா. மறுபடியும் என் பேட்லையா? அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் பேட்ல படுக்க கூடாதுன்னு. அது என்னது நீ வந்து என் பேட்ல படுக்கிற? இனி பாத்துடணும், ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். இருக்க இரு இரு வர்ற. இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குற? தலைஞ்சு. என்ன பண்றானுங்க? மாப்பிள்ள வாங்க. சங்கர் எங்க? அண்ணன் தானே பயங்கர ஸ்டைல்ல வந்துட்டு இருக்க. சங்கர் வா வா, பாலு மறுபுறவி எடுத்து வந்த மாதிரியே இருக்கு, போய் உட்காரு. அவருக்கு வேட்டி ஏற்றி பழக்கம் இல்லை, அதுதான் ஒரு சருக்கல்.
ஓம் மங்கள்யம் தந்துனானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ரானி துபகே